நமது புதியுகத்தில் நாளை மே தின சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை 8 மணிக்கு. அந்த டைரக்டர்கிட்ட ஒரே ஒரு படம் தான் சார் பண்ணேன், அதுக்கு அடுத்த படம் பண்ணலை அப்படிங்கிற விஷயம் பெரும்பாலும் என்னுடைய கேரியரில் இல்லைம்மா. நடிகனுடைய பார்வையில் திரைப்படம் என்பது பதிவு செய்தல், நாடகம் என்பது பகிர்ந்து கொள்ளுதல். நகைச்சுவை நடிகர் சார்லி தனது திரையுலக அனுபவங்களை சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொள்ளும் மார்னிங் கஃபே காலை 10 மணிக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து நல்ல படங்கள் வரதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நிலைமையில, உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சமுதாய சீர்கேழ்வான ஒரு படத்தை எடுக்கணும்னு தோணுச்சு? ஷோரில் மதியம் 12:30. எனக்கு ஆடியன்ஸ் மேல உள்ள நம்பிக்கை தான், பட் ரெண்டு குழந்தைக்கு அம்மாவா நடிச்சா இனிமே அம்மாவே கூப்பிடுவாங்களா? இதெல்லாம் இருக்கு. தம்பி பொண்டாட்டியை திருத்தறதுக்கு நீ பண்ணது சரிதான், அவன் பண்ணது சரிதான், நீ பண்ணது தப்புனா அவன் பண்ணது தப்புதான். ஜோக்கர் நாயகி ரம்யா பாண்டியனுடன் ஒரு கலகலப்பான சந்திப்பு, பெண் தேவதை, இரவு 7:30. நைலா வந்துட்டு அந்த கோர் ஆஃப் தி ஃபிலிம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு விஷயம் இருக்கு. ஹாரர் ஃபிலிம்னா ஜஸ்ட் ஜாலியா வந்து காமெடி மட்டும் இல்லாம ஒரு நல்ல சென்சிட்டிவ் மேட்டர் அந்த படத்துல இருக்கு. இளம் நாயகி சாந்தினி விரைவில் வெளிவரவிருக்கும் தனது திரைப்படங்களை பற்றி சுவாரஸ்யமாக கலந்துரையாடும் சிறப்பு நேர்காணல் ஐலா சாந்தினி ஸ்பெஷல். நமது புதியுகத்தில் மே தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் காண தவறாதீர்கள்.